இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ வந்து ஒரு வழியாக வந்து தனத்துக்கு முக்கியத்துவம் வரதை பற்றி நிறைய வீடியோவில் நம்மளும் பேசிட்டோம். அவங்க வந்து அந்த முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தி காமிக்கிற மாதிரி அவங்களே வந்து எல்லா வேலையும் செய்கிறது, கையில் இடுப்பில் குழந்தையோடு வந்து வேலை செய்கிறது அப்படின்லாம் பண்ண போகிறாங்க. ஐஸ்வர்யாவை வீட்டை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் அதுக்காக தான் அந்த பொண்ணு படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்துச்சு, அதை வீட்டை பார்த்துக்க சொல்லி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து மெயினான கதையாக வந்து நம்ம பார்க்குறது இப்போ கதிர்முள்ளையோட கதை தான். ஸோ ஒரு வீட்டை விட்டு வெளில வந்து அவங்க திருப்பி வீட்டுக்குள்ளே எப்படி போய் சேர போகிறாங்க, ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து அண்டர் டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தங்க ஜெயிக்கவே மாட்டாங்க, வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற இடத்த தாண்டி ஜெயிச்சு வரது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் சீரியல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அப்படி இப்போ கதிர் என்ன செய்ய போகிறாருன்னா வந்து கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறாருங்கிறது இங்கே எல்லாத்துக்கும் தெரிய போகுது. யார் மூலமாகவோ தெரிய வந்தோன்னா இப்படி நீங்கள் வந்து அங்கே போய் இலையெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்களா, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு முல்லை கேட்டு அழகிற காட்சிகள்லாம் இருக்க போகுது. அது நல்லா இருக்குது, அதுவும் ஒரு வேலை தானே அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட 5 லட்சம் ரூபாயை வந்து மொத்தமாக சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறது கண்டிப்பாக அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. ரெண்டில் ஒரு விஷயம் பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னா ஒரு லாங் ரூட், இன்னொரு 6-7 மாதம் கழிச்சு தான் பணத்தை கொடுப்பாங்க அவங்க, அந்த நாள் கதையை இழுக்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா இவர் வந்து அங்கேருந்து வித்தையாக கற்றுக்கிட்டு இங்கே வந்து ஒரு குட்டி ஹோட்டலை போடுற மாதிரி, எப்படி வந்து ஐஸ்வர்யா இட்லி கடை போட்டாங்களோ ஆனால் அதோட கொஞ்சம் பெருசாக வந்து இங்கே வந்து கதிர் முல்லையும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் போட, முல்லையும் கதிரும் போட்ட ஹோட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேமஸ் ஆகி எல்லோரும் நிறைய பேர் வாங்க ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வருது, அதில் பணம் சம்பாதிச்சாங்கன்னு காமிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு போட்டியில் கலந்துட்டாங்க, ஊரில் ஒரு பெரிய காம்படிஷன் நடந்துச்சு, அதை வந்து தனத்துக்கு தானே முக்கியத்துவம். ஸோ அவங்க வந்து சொல்லி அனுப்பினாங்க இப்படி ஒரு போட்டி கலந்துக்குதுன்ட்டு, அந்த போட்டியில் போய் இருக்குன்ட்டு அந்த போட்டியில் போய் இவங்க கலந்துக்கிட்டாங்க, ஒரு கப்புள் போட்டியோ இல்லை வேறு ஏதோ ஒரு போட்டி, அந்த போட்டியில் ஜெயிச்சு இவர் வந்து பணத்தை சம்பாதிச்சார். அப்படியே எடுத்து போய் வீட்டில் போய் இந்தாங்க நீ 5 லட்சம் அப்படின்னு கொடுக்கும்போது இவங்க அதெல்லாம் வேணாம் அப்படிங்க, இருந்தாலும் பரவாயில்ல நீ எங்களோட சுயமரியாதைக்காக நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு வீட்டில் வந்து பணத்தை கொடுத்து ஒன்று சேர்ந்துடுறது அப்படின்னு கதை போக வாய்ப்பு இருக்குது. ரெண்டில் எது நடந்தால் பெட்டர் நினைக்கிறீங்க, சீக்கிரமாகவே கதிர்முல்லையை வீட்டுக்கு கொண்டு வந்தால் பெட்டர் நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பூர்